எல்லாருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களா வந்து நியூஸ்ல மீடியால எல்லாமே பரபரப்பா போயிட்டு இருக்கிறது, தேவையில்லாம பரபரப்பா போயிட்டு இருக்கிறது என்னோட விஷயம்தான். இருக்கிறனால அவங்க வந்து நிறைய ஆபாசமான வார்த்தைகள் யூஸ் பண்ணி, என்னை வந்து ரொம்ப கேவலமான வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி, தப்பு தப்பான இன்ஃபர்மேஷன் கொடுத்து, மக்கள் கிட்ட வந்து என்னோட இமேஜை டோட்டலா டார்னிஷ் பண்ணி, இதுல பேர் வாங்கணும், பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக தப்பான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஏதோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து சைபர் கிரைம் லெவலில் பிடிக்க போறியாம? அந்த சைபர் கிரைமுக்கே தெரியும் என்னை பத்தி. ஏன்னா என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பிடிச்சி என்னை உள்ள தள்ளினாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி. எல்லா ஊர்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரியாள் மாதிரி என்னை அப்பவே பெரிய லெவலில் தேடினாங்க, பெரிய தீவிரவாதி லெவலில் தேடினாங்க. நீ இருந்தா இப்போ சொன்னியாமே மாஃபியா, அது என்ன மாஃபியா எனக்கு தெரில. அப்புறம் ஒரு அக்கா சொன்னாங்க இந்த மாதிரி நீ பெரிய பெரிய ஆட்களோடலாம் லிங்க்ல இருக்கிறியா, அதனால அந்த அதுக்காக தான் அர்த்தம். இன்னைக்கு வந்து கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது, பப்ளிசிட்டி இல்லை, யாருக்குமே வேலை வாய்ப்பு இல்லைன்றதுக்காக என்னோட பேர் இன்னைக்கு வந்து பாப்புலரா இருக்குன்ற ஒரு சூழ்நிலையில தேவையில்லாம வந்து என்னை வந்து அசிங்கப்படுத்தி பண்ணிட்டு இருந்தாங்க. நீ என்ன நேத்து வந்து அவ யாரு அவ யாரு அவ யாரு இவ யாரு ஓ நீ யாரு முதல்ல நீ யாரு முதல்ல பிக் பாஸ்ல வந்ததுல இருந்து தான் உனக்கு தெரியும். அதுக்கப்புறம் உன்னை யாவானோ எது கூடையும் நடிக்கோ கூப்பிடல, நீயும் போல. அதுக்கப்புறம் நீயா பைத்தியம் முடிச்ச மாதிரி சுத்திக்கிட்டு தெரிஞ்ச ஒவ்வொரு புருஷனா எடுத்துக்கிட்டு. எனக்கு ஒரு டவுட்டு, ஆகாசு அதுக்கப்புறம் இன்னொருத்தன் இவர் இந்த இன்னொரு ஆளு இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்கானுங்க, அப்படி என்னடி பீட்டர்ட்ட நீ கண்டுபிட்ட? எனக்கு ஒன்றும் புரியல. என்ன பொம்பளை நீ, நீ என்ன டேஸ்ட் உனக்கெல்லாம் சி, இதில் வேற ஊட்டி விட்டுக்கிட்டு முத்தம் கொடுத்துக்கிட்டு பண்ணி முத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி. ஐயே நீ வந்து பிக் பாஸ்ல நல்லா கூத்தடிச்ச. ஸோ நான் இங்கே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், சிஎஸ்ஆர் காப்பி கொடுத்துருந்தாங்க, அதுக்கான நடவடிக்கை எடுக்கல இன்னும் அப்படின்னு சொல்லி தான் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன்னைக்கு சந்திக்க வந்தோம். நான் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன் ஜெயிலுக்கு போறேன், எல்லாரும் பார்த்துக்கு நானும் பெரிய ராவடி தான். வாயை உடச்சிருவேன் நாய், வாய் இருந்தால் எல்லாத்தையும் வச்சு பேசுறது. அவங்க ரெண்டு பேரும் நல்லா தான் பழகுனாங்க, இப்போ நீ இருக்க பாரு ஆசிரியர். எப்படி இப்படிலாம் பேசுகிறோம் நல்லவ மாதிரியே, அவ்வளோ நல்லவளா நீ? ஒரு பாப்புலராக இருக்கவங்க மேலே குறியாக வச்சு வந்து தப்பாக வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்கள் கேரக்டர் நாளைக்கு சினிமாவில் கூட எங்களால் இருக்க முடியாதுங்க. எங்கே போவோம் சொல்லுங்க? நான் 3 குழந்தைங்களுக்கு தான், யார் என் குழந்தைங்கள பார்த்துப்பாங்க? என்னோட 2 பொண்ணுங்களை யார் பார்த்துப்பாங்க? என் 2 பொண்ணுங்களுக்கு நான் தாங்க எல்லாமே கார்டியன். சோ ரொம்ப தவறா இருக்கு, தயவு செஞ்சு இது எதுமே நம்பாதீங்க. தெரிஞ்சிட்டான் தெரிஞ்சிட்டானா? தப்பா இருக்க வா, நீ தான் தைரியமானாச்ச வா. ஆளோ மூஞ்சியோ மொகரக்கட்டையும் மொகரக்கட்டை ஏன் மொகரக்கட்டையா வந்து நீ சொல்றியா? நேத்து நீ ஒரு மூஞ்சி மொகரக்கட்டை வர தூக்கிக்கிட்டு வர யூடியூப்ல, நீ எப்படி நான் யூடியூப்ல வீடியோ போடுறேன்னு நானும் பாக்குறேன்டி பாக்குறேன் நாய்.